everyone, welcome back to Jaffy Sam's Vlogs. So, இன்னைக்கு vlogல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பன்னீர் காளான் மிளகு வறுவல். எனக்கே வந்து இந்த பன்னீரும் காளான் இது ரெண்டையும் வந்து போட்டு நானே இது வரைக்கும் செஞ்சது இல்ல. சோ இந்த டிஷ்ஷும் வந்து எனக்கு சொல்லி தந்தது பாத்தீங்கன்னா என்னோட ஃாதர் இன் லா தான். வாங்க இன்னைக்கு அவர்தான் வந்து குக் பண்ண போறாரு. சோ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். எடுத்தோடுமே வந்துட்டு எண்ணெய் சேர்த்துக்கிறாரு. எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறம் கருகப்புல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெயும் கருகப்புலையும் லைட்டாக சூடாகிற அளவுக்கு வதக்கி விட்டதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு கை அளவுக்கு எடுத்துக்கிறாரு. ஸோ அதை வந்து நீங்கள் எந்த ரேண்டம் ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஒரு நிமிஷம் வதக்கிடலாம். அதுக்கப்புறம் ரெண்டு கை அளவு தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கி விட்டுடலாம். அப்புறமா பச்சை மிளகாய் வந்து ரெண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் எல்லாத்துலேயும் நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ரேண்டம் ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் காளானியும் பன்னீரும் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ காளான் வந்துட்டு ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெயிட்டாகவும் பன்னீரை வந்து கியூப் கியூபாகவும் கட் பண்ணி பண்ணிக்கலாம். அடுத்து இதை ஒரு 2 மினிட்ஸ் வந்துட்டு நீங்கள் வதக்கணும். இந்த டிஷ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக நீங்கள் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் குவிக்காகவும் நீங்கள் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துருக்காரு இந்த குவான்டிட்டிக்கு. நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நம்ம லைட்டாக வதக்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மல்லித்தூள், மல்லித்தூள் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்காரு. ஃபைனலாக மிளகுத்தூள் அதாவது பெப்பர் தூள். அதுக்கப்புறம் புளித்தண்ணி வந்து ஒரு 2-3 ட்ராப் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். சூப்பரான பன்னீர் காளான் மிளகு வறுவல் ரெடி. டக்குன்னு ஒரு சைட் டிஷ் வந்து செம ஈஸியாக அப்படி பண்ணிடலாம். இதில் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா புளித்தண்ணி ஊற்றும் போது ஜஸ்ட் ஒரு 2-3 ட்ராப்ஸ் வந்து நீங்கள் விட்டால் போதும், அதுக்கு மேலே வந்து விட்டுறாதீங்க. பட் இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு நான்வெஜ்ஜோட ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ வெஜிடேரியன்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த டிஷ் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்மளோட நான் வெஜிடேரியன்ஸும் கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை வந்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஜாஃபி சாம்ஸ் வ்ளாக்ஸ்.